ஆயும் குதிரை வண்டி. வண்டிக்காரன் குரலை கேட்டு வாகாய் வேகமாய் ஓடும் வண்டி. குதிரை வண்டி ஏறிவிட்டால் குஷியாய் மகிழ்ந்து பயணிக்கலாம். ஆமா, எப்படி இருந்தது குதிரை வண்டி? அருமையக்கா, ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன, நீங்களும் எங்க கூட குதிரை வண்டி சவாரிக்கு வரீங்களா? உங்க பதில்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. சிட்டி வாங்க, நம்ம ஜாலியா சந்தைக்கு போக போறோம். அவ்வளோ தூரம் நடந்தா போகணும். இவரு நம்ம சோமு மாமா, எனக்கு இவர நல்லா தெரியும். வாங்க போலாம். ஜல் 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 வண்டி, இதை சலங்கை மாட்டு வண்டி. சந்தோஷமாக நாங்கள் ஏறி சந்தைக்கு போகும் வண்டி. மாமா, இந்த மாடுங்க ரொம்ப அழகா இருக்கு. காளை மாடுகள் போட்டி இருக்கும்பில் வர்ணம் தீட்டி, அதில் குஞ்சல மழகாய் கட்டி, இது விரைந்து ஓடும் வண்டி. கொள்ளை அழகு பாரு, இது குதித்து நடப்பது ஜோரு. குதிரையில் காடு தாண்டி போகிறோம் கட்டு குதிரையில்.
சுவைத்து தின்று தின்று தீர்த்ததே, சண்டை போட்ட பூனை குட்டிகள் ஏமாந்து போனதே. கண்மணி, கண்மணி, இங்க கொஞ்சம் வாயே. என்னாச்சு சிட்டி, எதுக்காக கூப்பிட்ட? அது வந்து நான் எப்பவும் விளையாடிட்டு இருப்பேன்ல அந்த பந்து, அத அப்பா பரல்ல வச்சிட்டாரு, எனக்காக எடுத்துட்டாயே ப்ளீஸ். ஆனா அது ரொம்ப உயரத்துல இருக்கே. கண்மணி என்ன ஒட்டகச்சிவிங்கின்னு நினைச்சிட்டியா சிட்டி? என்னது ஒட்டகச்சிவிங்கியா? அடுத்த ஃப்ரெண்ட பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, வாங்க ஜூட். பெரிதாய் புள்ளி இருக்கும் எங்க உடம்பினில், ஆரஞ்சும் பிரவுனும் கலந்து நாங்க அழகா இருப்போமே, நீண்ட கழுத்து கொண்டதாலேயே ஏனு தேவையில்லையே. ஒட்டக சிவிங்கி, எட்டு வகையான ஒட்டக சிவிங்கி, எங்க நாக்குதான் ரொம்ப நீளமே உண்பது சுலபமே, எங்க காலதான் சிங்கத்தை கூட உதைத்து தள்ளிடுமே, இயற்கை அளித்த அன்பு பரிசு எங்கள் உயர்ந்தானே. என்ன இது பப்பு, நான் சொல்ற கதைய கேட்காம கொட்டாவி விட்டுட்டு இருக்க? நானாவது கொட்டாவி தான் விட்டேன், அங்க பாரு சிட்டி தூங்கவே ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? இதே கதைய புதுசா வேற மாதிரி மாத்தி சொல்லு பாப்பா. நான் சொல்றத விட அத நேர்லயே பார்த்து ரசிக்கலாமே, வாங்க. அப்படி பாடு. நல்லா ஓடும் குதிரை என் பேரு, உன் குண்டு உடம்பை பார்த்தது எனக்கு சிரிப்பு படுஜோரு, எந்தன் காலால் பாஞ்சு ஓடி போட்டியில் ஜெயிப்பேனே, நான் ஜெயிச்சிட்டு வந்து உங்க முன்னால் முடுக்கா நிற்பேனே, எனக்கு வெற்றி என்றும் சாதகமாதான் இருக்கும், எனக்கு வெற்றி என்றும் சாதகமாதான் இருக்கும், எந்தன் பெருமை எல்லாம் நான் ஓடும் ஓட்டத்திலே, இருக்கும் நானூறுக்கு மேலேதான், திம்பா இருக்கும் என்னை போல வேற யாருங்கே. குதித்து குதித்து நல்லா ஓடும் குதிரை நீதானே, என் குண்டு உடம்பை வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேனே, கிண்டலும் கேலியும் பண்ணும் போது ரொம்ப இனிக்குங்க, இப்ப தலை கணத்தால தோத்து நிப்பது இங்க யாருங்க. சின்ன யானை நீச்சலுடையில் ஆத்தங்கரைக்கு போகுது,
என்ன பப்பு, என்னாச்சு? ஏன் கார்ட கீழே போட்ட? இல்ல கண்மணி, பயங்கரமான ஒரு பெரிய மிருகம் வந்திருக்கு. இதுவா? இது பயங்கரம்னு சொல்றதோட கம்பீரம்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, இது பேர் என்ன? இதுதான் சிங்கம்னு சொல்லுவாங்க சிட்டி. அப்படியா? சிங்கம் என்னெல்லாம் பண்ணும்? என்கிட்ட கேட்டா? வா, அதுகிட்டயே கேக்கலாம். சிங்கம், 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 சிங்கம். சிங்கம் நாங்க காட்டுக்கு ராஜா தானே, ஆனாலும் பிடிச்சது சமவெளிதான். சின்ன வயதிலிருந்து பயிற்சியை எடுப்போம், பெரிய சிங்கம் போலவே கர்ஜிக்கத்தான். கூட்டு குடும்பமாகவே நாங்க இருப்போம், எங்களுக்கு காவலாளி அப்பா சிங்கம் தான். நாங்க மொத்தம் இருக்கிறோம் எட்டு வகையே, புலிக்கு அடுத்த பெரிய பூனை நாங்க மட்டும்தான். நீச்சல் கூட நல்லா தெரியுமே, மரம் ஏறுவது சிரமமில்லையே. பிடரி முடி நிறைய இருக்கும், அப்பாவுக்கு சூப்பராக தானே இருக்கும். நாங்க காட்டுக்கு ராஜா நாளும் இப்பதான் ஆகிவிட்டோம் கொஞ்சம் தான். வேட்டையாடி வேகமாக அழிஞ்சிட்டு வாரோ, கண் போல காப்பதுங்க கடமைதான். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஏழு, எட்டு. நீ ஆற மறந்துட்ட. இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான வழி இருக்கா? இருக்கே, நான் உனக்கு சொல்றேன். அதிகாரத்திலுமே வள்ளுவர் தந்தார் குறை பத்து. அந்த குட்டி பூனைய பாரு, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குது. அட, அதுக்குள்ள உள்ள ஓடி போயிடுச்சே. குடிக்குது.